நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மகாபெரியவர் மூலமாக அன்றாடம் சைவர்கள் தங்கள் நெற்றியிலே தரித்து கொள்கிற பஸ்பமாகிய விபூதி, அடுத்து அவர்கள் கண்டத்திலே அணிந்து கொள்கிற இந்த ருத்ராட்சம், இந்த இரண்டை பற்றி சற்று தெளிவாக நாம் வந்து ஒரு புதிய கோணத்திலே நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் பொழுது ருத்ராட்சத்தை ஏன் பெரிதாக கருதி அணிகிறார்கள், சாம்பலை எதற்காக பூசிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப பேருக்கு இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பெரியவர் மூலமாக ஒரு தெளிவு ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பரமசிவனுக்கு உரிய ஐந்து அடையாளங்களில் பஸ்பமாகிய விபூதி அப்படிங்கிறதும் ஒன்று. அவனுக்கு பிரீத்தியான மற்றொரு அடையாளம் ருத்ராட்சம். இது ரொம்ப சிவனுக்கு ரொம்ப உகந்தது, அவருக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். அடுத்தது அவனுக்கு பிரித்தியான மற்றொரு அடையாளம் ருத்ராட்சம். அப்புறம் வில்வம், வில்வம் இருக்கு இல்லையா, அது மற்றொன்று. இந்த வில்வம் மகாலட்சுமி வாசம் செய்யும் விருட்சம். வில்வ மரத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறா. பஸ்பம் சத்திய ஸ்வரூபமானது, அதை சாட்சாத் பரமசிவனுடைய ஸ்வரூபம் என்றே சொல்ல வேண்டும். இப்போ என் கையில் வந்து ஒரு சிட்டிகை விபூதி இருக்குது அப்படின்னு சொன்னால் பரமேஸ்வரன் என் கையில் இருக்காருன்னு அதை நான் மாற்றி சொல்லலாம். அந்த விபூதி வேறு, பரமேஸ்வரன் வேறு கிடையாது அப்படின்றார். பிரபஞ்சம் எல்லாம் நசிந்தாலும், இப்போ இந்த பூமி உருண்டை இருக்குது, இது அப்படியே எரிஞ்சு போச்சுன்னு வச்சுப்போமே, எல்லாம் அழிஞ்சு போச்சு, இருந்தாலும் நான் அழியாமல் இருப்பவன் தான் பரமசிவன். எல்லாமே அழிஞ்சு போயிட்டால் கூட அவன் அழிய மாட்டான். அது அதை உலகத்தில் உள்ள பொருள் எல்லாம் எரிந்து போனால் பஸ்பமாகி விடுகிறது. ஆனால் அதை எரிக்க முடியுமா, சாம்பலாச்சு. அந்த சாம்பலை நம்ம என்ன பண்ண முடியும், சாம்பலை எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் கடைசி நிலை. அதை எரித்தால் அது அழியிறதானா, அது அழியறதில்லை. அதனால் அது பஸ்பமாக தான் அப்படியே நிற்கும். சிவஸ்வரூபமும் அத்தகையதே, அவன் அழிக்க முடியாது, அவன் அழிவற்றவன். அதனால் பஸ்பம்தான் அவனுடைய ஸ்வரூபம், அவனுடைய ஸ்வரூபம் தான் பஸ்பம் அப்படிங்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார் ருத்ராட்சத்தின். இதில் அடுத்தது ருத்ராட்சம். ருத்ராட்சத்தினுடைய பெருமை ரொம்ப மிக அதிகம். உலகத்தில் எவ்வளவோ விருட்சங்கள், ஆயிரக்கணக்கான மரங்கள், கோடிக்கணக்கான மரங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ விதமான விதைகள் உண்டு. ஆனால் ருத்ராட்சத்தை சிவபெருமானுடைய அடையாளமாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ருத்ரனுடைய நேத்திரம் அது, நேத்திரம்னா கண், அதுதான் அவனுடைய கண்கள், ருத்ரனுடைய நேத்திரம் அது. தமிழில் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா திருக்கண்மணி என்று சொல்லுவார்கள். ருத்ராட்ச மாலையை அக்ஷமணி மாலை, திருக்கண்மணி மாலை என்று சொல்வது வழக்கம். மற்ற விருட்சங்களுடைய விதைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ருத்ராட்சத்திற்கு உண்டு. இதை பிரத்யட்சமாக பார்க்கலாம். அந்த சிறப்பு என்னங்கிறத நம்ம பிரத்யட்சமாக பார்க்கலாம். மற்ற பழங்களில் உள்ள விதைகளுக்குள்ளே துளை இல்லை. துளசி மணியை அணிய வேண்டுமானால் துளை போட வேண்டும். துளை போட்டு கோர்த்து தரித்து நாம் அணிந்து கொள்ள வேண்டும். தாமரை மணியை மாலையாக அணிவது வழக்கம். அந்த மணிக்கும் துவாரம் செய்தே ஆக வேண்டும். ஆனால் ஸ்படிகமணி மாலையை அணிவார்கள், அந்த மணிக்கும் துவாரம் செய்து அதற்கு பிறகு கோத்து தான் அணியணும். ஆனால் இயற்கையில் துளையோடு உண்டாவது ருத்ராட்சம் ஒன்றுதான். இந்த ருத்ராட்சம் நம்ம பாரத தேசத்தில் பெரும்பாலும் ரொம்ப அதிகமாக இருப்பது நேபாளத்தில் இருக்கிறது. பல ருத்ராட்சம் பாரத தேசத்தில் நேபாளத்தில் இருக்கிறது. பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பா அவளோட ஜாவா தீவு, அந்த தீவிலும் உண்டு. ஜாவாவை சார்ந்த இடங்களில் விஷ்ணுவாலயம், சிவாலயம், வேதசாஸ்திரங்கள் எல்லாம் முன்னே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அதையும் சொல்கிறார். சொல்லிட்டு வேறு இடங்களிலும் நம்முடைய வைதீக மரம் பதவி இருந்தது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. இப்போது அங்கே வேறு மதங்கள் வந்திருக்கின்றன. பாலி என்று ஒரு சின்ன தீவு இருக்கிறது, அங்கே இப்பொழுதும் சிவாராதனை செய்கிறார்கள், சிவனை பிரார்த்தனை செய்கிறார்கள், சிவாகம விதிப்படி வழிபாடுகிறார்கள். அங்கே ருத்ராட்ச மரம் இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் நேபாளத்தில் வளர்வதோடு பெங்களூர் முதலிய குளிர்ந்த பிரதேசங்களிலும் ருத்ராட்ச மரம் வளர்கிறது. ருத்ராட்சத்திற்கு முகங்கள் உண்டு. சாதாரணமாக நாரத்தம் பழத்திற்குள் ஐந்தாறு சுளைகள் இருக்கும். ஒரு ஆரஞ்சு பழம் நாரத்தம் பழம் எடுத்துட்டால் ஒரு அஞ்சாறு சுளை இருக்கும். அதே போல் ருத்ராட்சத்திலும் முகம் உண்டு. பஞ்சமுகம் உடைய ருத்ராட்சமே ரொம்ப அதிகம். ஆறுமுக ருத்ராட்சமும் உண்டு. சுப்பிரமணிய பக்தர்கள் ஆறுமுகத்திற்கு ஏற்றது ஆறுமுக ருத்ராட்சம் என்று அணிவார்கள். ஏகாதச ருத்ரமுகம், அதாவது ஏகாதச முக ருத்ராட்சமும் உண்டு. ஒன்றே உண்டு, பதினொன்று. ஏகாதச ருத்ரனாக இருக்கும் பரமேஸ்வரனை நினைப்பவர்கள் அதை வாங்கி கொள்வார்கள். ஒரே முகம் உடைய ஏகமுக ருத்ராட்சம் கிடைத்தால் லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்வதற்கும் ஆட்கள் உண்டு. வலம்புரி சங்கு
ஏகமுக ருத்ராட்சம் இரண்டும் விலை உயர்ந்தவை. இரண்டு முகம், மூன்று முகம், நான்கு முகம் என்று ருத்ராட்சங்கள் பல வகை உண்டு. 7 முதல் 13 வரையில் சாதாரணமாக கிடைக்கும். 32 முகம் உள்ள ருத்ராட்சம் கூட அருமையாக கிடைப்பது உண்டு. இப்படி முகங்களிலே பல வகைகள் இருந்தாலும் எல்லா ருத்ராட்சங்களுடைய மத்தியிலும் துவாரம் இருக்கும். அது இயற்கையில் இருக்கிறது. எந்த கொட்டையும் இயற்கையில் துவாரம் உள்ளதாக காணப்படவில்லை. பரமேஸ்வர சிருஷ்டியிலே மனிதன் இதை தரித்து நன்மை அடைய வேண்டும் என்று தான் இதனை அவர் இப்படி துவாரத்தோடு உண்டாக்கியிருக்கிறார். ருத்ராட்சத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ருத்ராட்சத்துக்கு பின்புலத்தில் இவ்வளோ தூரத்துக்கு நாம் தெரிந்து கொள்வதற்கு செய்தி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த கொட்டைக்கு வேறு உபயோகம் இல்லை. மனிதன் தரித்து கொண்டு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே இதனை படைத்திருக்கிறார். இது வேறு எதுக்கும் பயன்படுறதில்லை. அணிந்து கொள்வதற்கு மட்டும்தான். இதை அரைச்சி, இதை பொடி பண்ணி, இதை நட்டு அப்படின்னு இதுக்கு எந்த பயனும். இது வந்து அவன் அணிந்து கொள்ள வேண்டும், அவன் மேனி மேல் இது படணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை படைத்திருக்கிறார். இது சிவ சின்னங்களில் ரொம்ப முக்கியமானது. பஸ்மமும் ருத்ராட்சமும் சித்த சுத்தியை உண்டாக்கும். சித்த சுத்திக்கும் சின்னங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சிலர் கேட்கலாம், சந்தேகப்படலாம். அதை பற்றி நான் பிறகு நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர் பஸ்மம் அதாவது விபூதி, ருத்ராட்சம், அப்புறம் வில்வம், அதுக்கப்புறம் ஸ்படிகலிங்கம், அப்புறம் பஞ்சாட்சரம் ஆகிய 5 சைவ சின்னங்கள். அதாவது ஒன்று வந்து நாக்கிலே தெரிப்பது பஞ்சாட்சர மந்திரம். வேதங்கள் எல்லாம் சிவஸ்வரூபம். பிரபஞ்சத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கிற பரமேஸ்வரனுடைய சுவாசமே வேதம் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது அவன் விடுற மூச்சு காற்று தான் வேதமாக. அதனால் அவர் என்ன சொல்கிறார், சுவாசம் என்பது மூச்சு. மூச்சு இல்லாவிட்டால் மனிதன் வாழ முடியாது. மூச்சு இல்லாமல் மனிதன் இல்லை. மனிதனிடம் மூச்சு இருந்தால்தான் மனிதனாக இருப்பான். அதே போல் வேதம் ஈஸ்வரனுடைய சுவாசம். வேதம் இல்லாமல் ஈஸ்வரன் இல்லை, ஈஸ்வரன் இல்லாமல் வேதம் இல்லை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாக உள்ளவை. வேதங்களில் வந்து ரிக், யஜுஸ், சாம, அதர்வண வேதங்கள் என 4 உண்டு. ஆனால் அதில் அதர்வண வேதம் அப்படிங்கிறது வந்து அநேகமாக உபயோகப்படுவதில்லை. ஆகையால் அதை நீக்கிவிட்டு வேதம் 3 என்று சொல்லுதுண்டு. த்ரை வேதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதங்களை பற்றி, அதாவது ருத்ராட்சத்தினுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டு வந்தவர் 5 விதமான சிவ சின்னங்களை சொல்லிவிட்டு இப்போ வேதத்துக்குள்ளே நுழைஞ்சி வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தால் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறதையும் அவர் விவரமாக சொல்லுகிறார். அவர் இதெல்லாம் வந்து தன் வாழ்நாளில் சென்ற இடங்களிலெல்லாம் தான் அறிந்த அந்த மிகப்பெரிய மெய்ப்பொருள் உண்மைகளை ரொம்ப எல்லாம் நமக்கெல்லாம் புரிகிற விதத்தில் சொல்கிறது அப்படிங்கிறது தான் பெரியவாகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த விதத்தில் அவர் அப்படியே அள்ளிக்கு தெளிந்துவிட்டு போயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை அவருடைய கருத்துக்களை எல்லாம் நான் எடுத்து சொல்வதற்கு எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல இருக்கிறேன். இது வந்து உங்களுக்குள்ளே ஒரு பெரிய தெளிவை தரும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.